Hi viewers, இன்னைக்கு நம்ம கோவை நறுவியுடைய பிரியாணி மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம கோவை நறுவியுடைய சிக்கன் பிரியாணி ரெடி. வாங்க மக்களே சாப்பிடலாம். ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம கோவை நறுவியுடைய பிரியாணி மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி சிக்கன் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாமா? சிக்கன் தேவையான அளவு எடுத்துருக்கோம். 5 கிலோ இன்றைக்கி பிரியாணி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான சீரக சம்பா அரிசி ஊற வச்சது, புதினா இலை, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி இலை, அப்புறம் நல்ல நறுக்கிய வெங்காயம், இதுதான் நம்மளுடைய மெயின் திங். நம்மளுடைய மேஜிக் மசாலா, சீக்ரெட் மசாலா எல்லாமே இது தான். இது ரொம்ப ரேரான ஐட்டம். இதுதான் நம்மளுடைய பிரியாணிக்கு ஸ்மெல் எடுத்து கொடுக்கக்கூடியது. ரொம்ப இலை, அப்புறம் தேவையான உப்பு, மிளகாய்த்தூள், கோல்டு ப்ரெஸ்ட் அதாவது செக்கில் ஆட்டப்பட்ட கடலெண்ணெய். எல்லா பிரியாணி மாதிரி நம்ம இதில் நிறையா இன்க்ரீடியன்ஸ் கிடையாது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். மெயினாக பார்த்தீங்கன்னா தக்காளி, அது மாதிரி பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். செக்கில் ஆட்டப்பட்டது இது 1 லிட்டர் இருக்கும். 5 கிலோ பிரியாணிக்கு 1 லிட்டர் கடலெண்ணெய். அது மாதிரி நம்மளுடைய ரெசிபி மெத்தடும் பார்த்தீங்கன்னா நார்மலான பிரியாணி மாதிரி இருக்காது. வாங்க பார்க்கலாம். மிளகாய்த்தூள் போடுறோம். எண்ணெய் காஞ்ச உடனே எல்லாருமே ஏலக்காய் பட்டை கிராம்பு தான் போடுவாங்க. நம்மளுடைய பிரியாணியில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்ச உடனே மிளகாய்த்தூள் போடுறோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயற்கையான கலர் எதுவுமே நம்ம சேர்க்கறது இல்லை, இயற்கையான கலர் தான் அதில் சேர்க்குறோம் நம்ம. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆமாம், அந்த மிளகாய்த்தூள் வந்து அந்த கடலெண்ணெயோ சேரும் போது வந்து ஒரு அத்தன்டிக்கான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ரெண்டாவது நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த ரம்ப இலை. இந்த ரம்ப இலை தான் நம்ம இந்த ஆயிலில் போட போகிறோம். ஃப்ரை பண்ணும் போதே பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். சீரக சம்பா அரிசியில் பிரியாணி லைக் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த இலை யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரேராக தான் கிடைக்கும், சவுத் சைடில் தான் கிடைக்கிது இதெல்லாம். இதோடைய பேர் பார்த்திங்கன்னா ரம்ப இலை. ரொம்ப ஃப்ரை பண்ணிட வேண்டாம் நம்ம, அப்புறம் அந்த ஆயில் தீஞ்சிடும். நம்ம நெக்ஸ்ட்டு சேர்க்க போகிறது வெங்காயம். நம்மளுடைய பிரியாணியில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இந்த டைம் தான் வேகணுங்கிறதுக்கான ஒரு டைமிங்கே கிடையாது. அடுத்த பொருட்களை இன்க்ரீடியன் நம்ம சேர்த்துக்கிட்டே இருப்போம். மொத்தமாக அந்த வாட்டர் பாயில் ஆகுதுல, அந்த பாயிலில் தான் எல்லாருடைய இன்க்ரீடியன்ட்டுமே வேக போகுது. அடுத்ததாக நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். மற்ற பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து இவ்வளோ நேரம் வேகணும், அது மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்குறதுக்கு வேகணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்மளுடைய பிரியாணி அப்படியே டோட்டலி வேறு மாதிரி இருக்கும். ஆமாம், நம்ம இதில் சேர்க்குற இன்க்ரீடியன்ட் ரியலான ஸ்மெல், அந்த ரியலான டேஸ்ட் வேணும் அப்படின்னா ஓவர் பாயில் பண்ணவே கூடாது. பாருங்கள், இப்பவுமே உங்களுக்கு அந்த பிரியாணியுடைய கலர் தெரியும். அதே போல் பிரியாணி போட்டு முடிச்ச உடனே பாருங்க, தம் போட்டு இறக்கணும்னு பாருங்க, அதோட கலரே டோட்டலி நல்லா இருக்கும்.
அடுத்து நம்ம சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா மல்லி இலை போட்டுக்கிறோம், கொத்தமல்லி இலை. புதினா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டோட்டலி பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டு ஸ்டைல். கண்டிப்பாக நீங்கள் டிஃப்ரெண்டாக செய்கிறீங்க, கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காங்களா அது சொல்லுங்கள். இந்த பிரியாணி நீங்கள் டேஸ்ட் பண்ணணும்னா ஒரு தடவை கோவை நவியில் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கே பிடிக்கும் இந்த பிரியாணி. இது யூடியூப்ஸ்லேயோ எதுலேயுமே நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. இது மாதிரி பாரம்பரியமாக செய்யக்கூடிய முறை தான் இது. அடுத்தா நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். புளிக்காத தயிர், புளிக்காத தயிர், புது தயிர், கட்டி தயிராக இருக்கணும், அவ்வளோதான். நம்ம புளிப்புக்கு இன்னொரு ஐட்டம் சேர்க்குறோம், அதுதான் லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ் சேர்க்குறோம் இல்லை, மற்ற கம்பேரிசன் நமக்கு வேண்டாம். நம்மளுடைய பிரியாணி மேக்கிங்கில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட் கரெக்டாக சொல்கிறேன், கஸ்டமர்ஸ் பார்த்துக்கோ. லெமன், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெமன் வாட்டர். இப்போவுமே அந்த ஆரோமா வருது பார்த்தீங்களா, நல்ல ஃப்ளேவர் நல்லா கிடைக்கு பார்த்தீங்களா. ஆமாம், நறுவினாலே நறுவினாலே நல்ல மனம். எங்களுடைய தாரக மந்திரமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மனம், நல்ல ஒரு சுவை, இதை தான் எங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் கொடுக்குறோம். நம்மளுடைய மசாலா சேர்க்குறோம், இதுதான் நம்மளுடைய சீக்ரெட் மசாலா. பெருசாலாம் சீக்ரெட் மசாலா ஒன்றும் இல்லை, ஏலக்காய் பட்டை கிராம்பு முழுசாக சேர்க்காம நம்ம அரைச்சி சேர்க்குறோம். தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஆயிலில் இந்த கரம் மசாலாலாம் போட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் மேக் பண்ணி வச்சுக்க அந்த கரம் மசாலா சேர்த்துட்டிங்கன்னா அது ஓவர் பாயில்டு ஆயிடுச்சு, ஓவர் ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அதோடைய மனம் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதை லாஸ்ட்டாக நீங்கள் இன்க்ரீடியண்ட் சேர்த்தாதான் அந்த மனம் பிரியாணியில் தெரியும் உங்களுக்கு, ஹைலைட்டடாக எடுத்துக்கிட்டோம். இப்போ கொதி வந்துருச்சு, நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். இது ஒரு கோழியை எத்தனை பீஸ் வெட்ட முடியுமோ அத்தனை பீஸ் வெட்டியிருக்கோம். எல்லா பீஸுமே மிக்சடாக வரும் இதில் பார்த்தீங்கன்னா, லெக் பீஸ் வரும், பிரெஸ்ட் பீஸ் வரும், எல்லா பீஸுமே அதில் மிக்சடாக தான் இருக்கும். நம்மளுடைய கஸ்டமர்ஸ் அடிக்கடி கேட்டாங்க, நீங்க பிரியாணி எப்படி பண்றீங்க, பிரியாணி எப்படி பண்றீங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு அவங்களுக்கு அந்த லைவ் வீடியோ கொடுத்துடலாம், எப்படி பண்றோங்கிறது அவங்க பார்த்துட்டும், எவ்வளவு தரமாகவும் எவ்வளவு சுகாதாரமும் நாங்க பண்றோங்கிறத எங்க கஸ்டமர்ஸ்க்கு நாங்க காட்டணும் நினைச்சோம். தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொய்ச்சி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா பாயில் ஆயிடுச்சு, அடுத்து நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைஸ் போட போகிறோம், அங்கே பார்க்கலாம். கலர் கேட்டிங்கல்ல, இதான் அந்த கலர். இன்னும் ஃபைனல் ரிசல்ட் பார்க்கும்போது இன்னும் அருமையாக இருக்கும். ஸ்மெல் எப்படி இருக்கு? நம்ம ரைஸ் போட்டாச்சு, ரைஸ் பாயில் ஆனோன்னா நம்ம அடுத்து தம் போட்டுறோம். நீ தான் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு பிரியாணி தம் போடுற ஸ்டேஜ் வந்தாச்சு. பிரியாணி தம் போட்டுடலாம். நல்ல
இப்போ பிரியாணி தம் ஆயிடுச்சு, 20 நிமிஷம் ஆச்சு. வாங்க தம் உழைச்சி பார்க்கலாம். ஓகே, வேற எடுத்து சுடும், வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், இப்போ நெய்யுடைய வாசனம் நமக்கு மேலே தெரியும் அது நல்லாவே, அதனால தான் கடைசியாக நெய் யூஸ் பண்ணுறோம். கட் பண்ணிக்கோ. நம்ம கோவை நறுவியுடைய சிக்கன் பிரியாணி ரெடி, வாங்க மக்களே சாப்பிடலாம்.